சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வில்வ வனேஸ்வரர் திருக்கோயில் திருக்கொல்லம் புதூர். காவேரி தென்கரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் 113வது ஸ்தலமாக விளங்குற இந்த தலத்தை இப்போ இருக்கிற காலத்துல திருக்கலம் புதூர், திருக்களம்பூர் அப்படின்னு பேர்ல கூப்பிடுறாங்க. இந்த தலத்துல இருக்கிற இவருடைய பேர் வந்து வில்வனேஸ்வரர், அம்மனுடைய பேர் வந்து சௌந்தராம்பிகை. இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தர்கள் இருக்கிற பதிகம் 1 இருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி போகுது? கும்பகோணத்துல இருந்து வலங்கைமான் வழியாக கொரடாச்சேரி போற பாதையில தெற்கே சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கு. கொரடாச்சேரியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் இருக்கு. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில பஞ்ச ஆரண்ய தலங்கள் அப்படின்னு 5 தலங்கள் இருக்கு. இந்த 5 காவேரியோட தென்கரையில அமைஞ்ச இருக்கிறதோட ஒரே நாள்ல காலையில விடியற்காலையில புறப்பட்டு 5வது கோயில அர்த்தஜாமத் பூஜையின் போது வந்து வணங்கி முடித்துக் கொள்ளும்படியாக அருகருகே அமைந்து இருக்கு. இந்த 5 தலங்களையும் வரிசையாக சொன்னோம்னா, காலையில வந்து விடியற்காலை வழிபாட்டிற்குரியது வந்து திருக்கருக்காவூர், அடுத்து 2வது காலையில வழிபாட்டிற்குரியது அவளி நல்லூர், அதுக்கப்புறம் வந்து உச்சிகால பூஜை வழிபாட்டிற்கு உகந்த ஸ்தலமா வருகிறது வந்து அறதை பெரும்பாளி அப்படிங்கிற ஹரித்வார மங்கலம், அதுக்கப்புறம் வந்து மாலை நேரத்து வழிபாட்டுக்கு உரியது வந்து ஆலங்குடி குரு பகவான் கோயில், அப்புறம் அர்த்தஜாம பூஜைக்கு வழிபாட்டுக்குரிய கோயில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கிற திருக்கொல்லம் புத்தூர் அப்படிங்கிற வில்வனேஸ்வரர் கோயில். சம்பந்தர் வந்து தன் அடியார்களோட கொல்லம்புத்தூர் இறைவனை தரிசிக்க திருக்கொல்லம் புத்தூருக்கு வரும்போது காவேரி ஆற்றுடைய கிளை நதியா இருக்கிற ஒண்ணு முல்லை ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அக்கரையில இருக்கிற கொல்லம்புத்தூர் ஆலயத்திற்கு செல்ல ஓடக்காரன் ஒருவரும் காணப்படவில்லை அப்படிங்கிறத பார்த்து திகைச்சு நின்று இருந்தார். அடியார்கள் திகைத்து அக்கறைக்கு செல்வது எப்படி அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருந்தப்போ சம்பந்தர் கொல்லம்புத்து இறைவனை எண்ணி துதித்து ஓடக்காரன் இல்லாமலேயே ஓடத்துல தன் அடியார்களுடன் ஏறி அக்கறைக்கு கொண்டு போறதுக்கு கொட்டமே கமலும் கொல்லம்புத்தூர் அப்படின்ற தொடர்ற பதிகத்தை பாடினாரு. இறைவனுடைய அருளால ஓடமும் தானாகவே வெள்ளத்துல ஓடி சம்பந்தரை அவருடைய தம் அடியார்களையும் அக்கறைக்கு கொண்டு சேர்த்தது. திருஞான சம்பந்தர் கோயிலுக்கு அடைஞ்சு மீதி பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டு அங்கேயே தங்கினார் அப்படிங்கிறது வரலாறு. இந்த ஓட திருவிழா ஆண்டுதோறும் ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் சிறப்பாக நடக்கும். ஆற்றுடைய அக்கறையில சம்பந்தருக்கு தனி கோயில் ஒன்றும் இருக்கு. இந்த ஆற்று மக்கள் வழக்கில் ஓடம் போக்கி ஆறு அப்படின்னும் கூப்பிடுறாங்க. கோயில் அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு முகப்பு வாயிலோட கிழக்கு நோக்கி இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. முகப்பு வாயிலுடைய மேற்புறத்தில் ரிஷபாரதர், விநாயகர், சுப்பிரமணியருடைய திருமேனிகள் வண்ணத்தில் சுதையில் அமைக்கப்பட்டிருக்கு. துவார விநாயகர் 2 பக்கமும் இருக்கார். கோயில் முன்னாடி பிரம்ம தீர்த்தம் இருக்கு. உள்ளே நுழைந்ததும் விசாலமான முற்ற வேலிய காணலாம். வலதுபுறம் நந்தவனத்தின் மத்தியில மகாலட்சுமி சன்னதி இருக்கு. 2வது வாயில உள்ள கோபுரம் 5 நிலைகளுடையது. வாயில இருபுறமும் பொய்யா விநாயகர், தண்டமாணி சன்னதிகள் தனித்தனி கோயிலாக இருக்கு. வெளிப்பிரகாரத்துல சன்னதிகள் எதுவுமே இல்லை. தெற்கு வெளிப்பிரகாரத்துல இருந்து 2வது பிரகாரத்துல நுழைறதுக்கு ஒரு 3 நிலை கோபுரம் இருக்கு. அந்த கோபுரம் வழியா உள்ள நுழைஞ்சா நேர அம்பாள் சன்னதிக்கு போகலாம். 5 நிலை கோபுரம் வழியே நுழைஞ்சதும் நம்ம கண்ணுக்கு படுற மண்டபத்துல இருக்கிற வலப்பக்க கருத்தூண்கள்ல சம்பந்தர் ஓடம் ஏறி செல்றதும் சிற்பம் உள்ளதை நம்ம கண்டு மகிழலாம். உள் பிரகாரத்துல வலம் வரும்போது 4வர் வலம்புரி விநாயகர், சோமஸ்கந்தர், கஜமுக்தீசர், முல்லைவனநாதர், சாட்சிநாதர், பாதாள வரதர், மகாலிங்கர், விநாயகர், கங்கை அம்மன், தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி, விசாலாட்சி, சோழ மன்னன், அவருடைய மனைவி, இவங்களுடைய சன்னதிகள் எல்லாம் இருக்கு. அடுத்தாற் போல ஆறுமுக சுவாமி, மகாலட்சுமி, பைரவர், பள்ளியறை, நவகிரகங்கள், சனி பகவான், சூரிய பகவான் இவங்களுடைய சன்னதிகளும் இருக்கு. வளம் வந்து தரிசனம் பண்ணி செப்ப கவசமிட்ட கொடிமரத்தையும் கொடிமரத்து விநாயகரையும் வணங்கி
மண்டபத்துக்குள்ள போனோம்னா தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி இருக்கு. சன்னதிக்கு முன்னாடி வெளியில மண்டபத்துல மேற்புறத்துல 12 ராசிகளுடைய உருவங்களும் உரிய கட்டட அமைப்புல வடிவமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அம்பாள் நின்ற கோலத்துல தெற்கு நோக்கி அருட்காட்சியை தர்றாங்க. சன்னதிகள் எதிரில் உள்ள தூண்கள்ல இந்த திருக்கோயில்ல திருப்பணியை செஞ்ச நகரத்து செட்டியாருடைய உருவங்கள் எல்லாம் இருக்கு. துவாரபாலகர்களையும் துவார விநாயகரையும் முருகனையும் தரிசனம் பண்ணி மூலவர் மண்டபத்தை அடையலாம். நேர மூலவர் தரிசனம். இந்த தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார். கோஷ்ட மூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோரோட சன்னதிகள் இருக்கு. சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில எழுந்து அருள் பாலிக்கிறார். திருஞான சம்பந்தர் இந்த தலத்து இறைவன் மேல அருளி இருக்கிற பதிகம் 3 திருமுறையில இடம் பெற்றிருக்கு. அவர் சொல்றாரு, கொட்டமே கழும் கொல்லம் புதூர் நட்டமாடிய நம்பனையுள் கசச்செல்லி உந்து கசிந்தை யார் தொல நல்கு மாறருள் நம்பனே அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பதிகத்துல இந்த தலத்து இறைவன் மேல போற்றி பாடி அருளி இருக்காரு திருஞான சம்பந்தர். நம்மளும் பாலிக்கிற ஒரு வாட்டி கண்டிப்பாக பஞ்சாரண்ய தலங்களை தரிசனம் பண்ணி அதுல அர்த்தஜாம பூஜைக்கு உரிய இந்த திருக்கொள்ளம்புத்தூருக்கும் வந்து இங்க இருக்கிற இறைவர் வில்வநாதேஸ்வரரையும் அம்மன் சௌந்தராம்பிகை அம்பிகையையும் வணங்கி எல்லாரும் இறைவன் இறைவி எல்லாருக்கும் வணங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர மகாதேவா என்னாடுடைய சிவனை போட்டி என்னாடு இறைவா போட்டி திருச்சிற்றம்பலம்.